சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். திருச்சியில் 144 தடை உத்தரவை மீறி வெளியே சுற்றிய பொதுமக்கள் சிறிய கடைகள் திறக்கப்பட்டதால் குவிந்தனர். இந்தியாவில் கொரோனா வைரஸை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து மே மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற வகையில் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியதை அடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில், மத்திய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சிங்காரத்தோப்பு, மெயின்காட் கேட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று 3ஆம் தேதியுடன் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து சில தளர்வுகளை அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மளிகை கடைகள், தனி கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறக்கப்பட்டு பார்சல்கள் மட்டும் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், தச்சர் உள்ளிட்டோர் இணையதளம் மூலம் அனுமதி பெற்று தங்கள் வேலைக்கு செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் சாதனங்கள், சிமெண்ட் வியாபாரம் போன்ற கடைகள் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம் எனவும் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சியிலும் இன்று இதுவரை ஊரடங்கு உத்தரவால் பூட்டப்பட்டிருந்த சிறு ஜவுளி கடைகள், செல்போன், காலணி போன்ற பல்வேறு கடைகள் இன்று திறக்கப்பட்டு வேலையை தொடங்கினர். திருச்சியில் இதுவரை 51 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு அவற்றில் இருந்து 47 பேர் பூரண குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் 4 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி தற்போது ஆரஞ்சு மண்டலமாக அரசு அறிவித்துள்ளது. திருச்சியில் 144 தடை உத்தரவு இருந்தாலும் ஏராளமான பொதுமக்கள் தேவையற்ற முறையில் வெளியே வந்ததால் பாலக்கரை, மேலப்புதூர், ஒத்தக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு வாகன போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. தமிழக அரசு இருசக்கர வாகனத்தில் ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் 4 சக்கர வாகனத்தில் 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என உத்தரவிட்டிருந்தாலும் பொதுமக்கள் அது எதையும் சட்டை செய்யாதபடிக்கு இருசக்கர வாகனத்தில் 2 பேரும் 3 பேரும் பயணம் செய்தனர். 4 சக்கர வாகனத்தில் 3 பேருக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். உங்கள் ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.